Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will talk about the effective engineering book. In this particular section, manage technical debt. Technical debt is what? So, we will deliver the feature. So, the feature deliver the feature, debts will technical debt. For example, there is a duplicate code in the microservice. We will extract it from a library. அதை பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு அடுத்த ஸ்ப்ரிண்ட்டுன்னு போயிட்டே இருப்போம். ஸோ இது ஒரு டெக்னிக்கல் டெப்ட். நிறைய கோட் டூப்ளிகேஷன் இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதை எப்படியாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு காமன் பிளேஸில் வைக்கணும். அப்புறம் நிறைய மைக்ரோ சர்வீஸில் நிறைய ஹார்ட் கோடிங் பண்ணியிருப்போம். சில மைக்ரோ சர்வீஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ்லாம் மிஸ்ஸிங்காக இருக்கும், லைக் டெஸ்ட் கேஸ் கவரேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அதில் தான் இஷ்யூ நிறைய வந்துகிட்டே இருக்கும். அந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் கோட்லேருந்து நிறைய இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மிஸ்ஸிங் டெஸ்ட் கேஸை நம்ம ஆட் பண்ணணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாடியூலில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதை பிரிக்கணும். லைக் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் ஒரு மாடியூல் பண்ண முடியும், மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னொரு மைக்ரோ சர்வீஸ்க்கு நம்ம மாற்றணும். அப்புறம் டேபிள் ஸ்கீமா கூட பார்த்தீங்கன்னா நிறைய நார்மலைசேஷன் பண்ணாமல் டூப்ளிகேட் டேட்டா நம்ம போட்டிருப்போம். ஸோ இது மாதிரி டேபிள்ஸையும் நம்ம கிளீன் அப் பண்ணணும். இது மாதிரி நிறைய இருக்குது டெக்னிக்கல் டெப்ட் உருவாகிட்டே இருக்கும் ஒரு ப்ராடக்டை உருவாக்கும் போது. ஸோ இதை இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் நியூ ஃபீச்சர் ஆட் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் கோடை அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த டெக்னிக்கல் டெப்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சில டீமில் பர்சன்டேஜாக பிரிச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 70% நாங்கள் நியூ ஃபீச்சர்ஸை டெலிவர் பண்ணுவோம், 30% எக்ஸிஸ்டிங் கோட் குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம், டெக்னிக்கல் டெப்ட்டை 30% நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ தட் என்ன ஆகுனா பேரலாக நம்ம டெக்னிக்கல் டெப்ட்டை கிளீன் பண்ணிகிட்டே வருவோம், அதே நேரத்தில் நியூ ஃபீச்சர்ஸும் டெலிவர் பண்ணிகிட்டே வருவோம். ஒரு எஃபெக்டிவ் இன்ஜினியர் கண்டிப்பாக இந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம டெக்னிக்கல் டெப்ட்டை ரிமூவ் பண்ணணும், கோட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்,